பிரம்மசூத்திரம் ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம் என்று மூன்று உண்டு என்று சொன்னேன் இப்போது நம் தேசத்தில் ஏற்கப்பட்ட சங்கரர் ராமானுஜர் மத்வர் ஸ்ரீகண்டர் சைவ சம்பிரதாய ஆச்சாரியர் முதலியவர்களின் சித்தாந்தங்களுக்கு எல்லாம் வேதாந்த மதங்கள் என்றே பொது பெயர் இந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே உபனிஷத்துக்களில் தங்கள் தங்கள் கொள்கையைத்தான் சொல்லியிருக்கின்றது என்று ஆதாரம் காட்டுகின்றார்கள் உபனிஷத்துக்களில் பத்தை முக்கியமாக எடுத்து அவற்றுக்கு தங்கள் சித்தாந்த பிரகாரம் பாஷ்யம் பண்ணியிருக்கின்றார்கள் அதனால் வேதாந்த மதத்துக்கு சூத்திரத்தின் ஸ்தானத்தில் உபனிஷத்துக்களையே சொல்ல வேண்டும் ஸ்தானத்தில்தான் வாஸ்தவமாக உபனிஷத்துக்கள் சூத்திர ரூபத்தில் இல்லை சூத்திரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தத்துவங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் மினிமம் வார்த்தைகளில் சொல்லிக்கொண்டு போகின்றதைத்தான் சூத்திரம் என்பது அபோரிசம் என்று சொல்வார்கள் இந்த படி உபனிஷத்துக்களை நேராக சூத்திரம் என்று சொல்ல முடியாது ஆனாலும் வேதாந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதார நூலாக பேசிக் டெக்ஸ்டாக ஒரு அசல் சூத்திர புஸ்தகம் இருக்கின்றது அதுதான் பிரம்மசூத்திரம் என்பது பிரம்மசூத்திரத்துக்கு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை ஒட்டியும் பாஷ்யம் உண்டு இந்த பிரம்மசூத்திரம் என்பது என்னவென்றால் உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கின்ற தத்துவங்களின் சாரத்தை ரத்ன சுருக்கமாக சூத்திர ரூபத்தில் வியாச மகரிஷி எடுத்து சொல்லியிருப்பதுதான் பதரி என்னும் இலந்தை மரத்தடியில் இருந்ததால் வியாசருக்கு பாதராயணர் என்றும் ஒரு பெயர் உண்டு அதனால் இதற்கு பாதராயண சூத்திரம் என்றும் பெயர் இருக்கின்றது ஜீவன் யார் அவன் வாழ்கின்ற ஜகத் என்பது என்ன இதற்கெல்லாம் காரணமான சத்திய தத்துவம் என்ன என்கின்ற மூன்று விஷயங்களை முக்கியமாக விசாரிக்கும் வேதாந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஆதார நூலாக பிரம்மசூத்திரம் இருக்கின்றது ஆனால் அதுவும் வியாசரின் சொந்த அபிப்பிராயங்களை சொல்வதல்ல ஏற்கனவே இருந்த வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத்துக்களின் அர்த்தத்தை விசாரித்து வியாசர் பண்ணினதுதான் அது வேதத்தின் பிற்பகுதியில் வரும் உபனிஷத்தை ஆராய்வதால் உத்தரமீமாசை என்று அதற்கு பேர் அதில் ஐநூற்று சொச்சம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்கள் இருக்கின்றன அந்த புஸ்தகம் நாலு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு அத்தியாயமும் நாலு பாகங்களாக இருக்கின்றது மொத்தம் எல்லாவற்றிலும் சேர்த்து அதிகரணம் என்கின்ற சுமார் இருநூறு செக்ஷன்கள் இருக்கின்றன சந்நியாச லட்சியத்தை முடிவாக சொல்வதால் பிக்ஷு சூத்திரம் என்றும் சரீரத்துக்குள் இருக்கின்ற ஆத்மாவைப் பற்றி விசாரிப்பதால் சாரீரகம் என்றும் பிரம்மசூத்திரத்துக்கு பெயர்கள் உண்டு சூத்திரம் என்றால் கயிறு என்று ஒரு அர்த்தம் மங்கள சூத்திரம் என்று தாலிக் கயிற்றை சொல்கின்றோம் அல்லவா இந்த அர்த்தத்தை வைத்து ஆச்சாரியாள் தம்முடைய பாஷ்யத்தில் ஸ்லேடையாக சொல்கின்றார் வேதாந்த வாக்கிய குசும கிருதனார்த்துவா சூத்ரானாம் வேதம் என்ற விருக் பூத்த உபனிஷத் புஷ்பங்கள் உதிரி உதிரியாக இருந்தால் நாம் எப்படி அதை மாலையாக போட்டுக்கொள்ள முடியும் அதற்காக உபனிஷத் புஷ்பங்களையெல்லாம் ஒன்றாக தொடுத்து தருகின்ற கயிறாக இந்த பிரம்மசூத்திரம் இருக்கின்றது என்று ஆச்சாரியால் சொல்கின்றார் இன்றைக்கு ஹிந்து மதம் என்ற பெயரில் உள்ள எல்லா சம்பிரதாயங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் ஆதாரமான சூத்திரம் பிரம்மசூத்திரம் என்றால் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆதாரமாக இருப்பது தான் இதனால்தான் வைதீக மதங்களையெல்லாம் அவுபிஷத மதங்கள் என்று சொல்வது வழக்கம் வேதாந்த வேதாந்த என்று மேல்நாட்டு அறிவாளிகள் கொண்டாடுவது உபனிஷத்துக்களைத்தான் இகலோகத்தின் அல்ப விஷயங்களை விட்டு கொஞ்சம் வைராக்கியமாக ஞானமாக யாராவது ஏதாவது சொன்னாலும் என்னடா வேதாந்தம் பேசுகின்றாய் என்றுதான் புது வழக்கில் கேட்கின்றோம் அப்படியாக ஞானத்தை பூரணமாக வைத்து இந்த உபனிஷத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன வேதத்தின் முடிவு என்கின்ற மாதிரியே வேதத்தை ஒரு புருஷனாகச் சொன்னால் அந்த வேத புருஷனுக்கு சிரசாக இருப்பது உபனிஷத்துக்களே என்ற அர்த்தத்தில் அதற்கு சுதி சிரஸ் என்று பெயர் இருக்கின்றது ஸ்ருதி முடி என்றும் மறை முடி என்றும் தமிழில் பெயர் இருக்கின்றது வேதமும் வேதாந்தமும் முரணானவையா வேதத்தின் கர்ம காண்டத்தில் என்ன காரியங்களையெல்லாம் சொல்லியிருக்கின்றதோ அதையெல்லாம் இல்லாமல் பண்ணுவதாக இருக்கின்றது அதே வேதத்தின் ஞான காண்டமான உபனிஷத்து கர்மகாண்டத்தில் தேவதைகளை உபாசிக்கச் சொல்லி அதற்கு ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகளை கொடுத்துவிட்டு இங்கே உபனிஷத்தில் அதே வேதம் தேவ பூஜை பண்ணுகின்றவன் அசடு அவன் பசுவுக்கு சமானம் என்று கேலி பண்ணுகின்றது இது இப்படி ரொம்பவும் விசித்திரமாக இருக்கின்றது ஒரே வேதத்தின் ஆரம்பத்தில் என்ன இருக்கின்றதோ அதற்கு முழுக்க மாறாக அதன் முடிவு இருக்கின்றது ஒரு பக்கம் கர்மமயமாகவும் இன்னொரு பக்கம் ஞானமயமாகவும் வித்தியாசமாக இருக்கின்றது இந்த வித்தியாசத்தினால் வேதம் என்றாலே கர்மகாண்டம் என்றும் வேதாந்தம் என்றால் ஞானகாண்டமான உபனிஷத் என்றும் பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்கின்ற கொள்கின்ற அளவுக்கு ஆகியிருக்கின்றது வேதாந்தத்தைத்தான் கீதையில் பகவான் சொல்லியிருக்கின்றார் அவரே அதே கீதையில் கர்மகாண்டமான வேதத்தை திட்டு திட்டு என்று திட்டுகின்றார் புத்தரும் மகாவீரரும் தான் முதலில் வேதத்தை திட்டினார்கள் என்று பொதுவில் சொல்கின்றார்கள் இது சரியில்லை சாக்ஷாத் கிருஷ்ண தான் இவர்களுக்கு முந்தியே வேதத்தை நன்றாக வைத்திருக்கின்றார் ஓரிடத்தில் வேதமெல்லாம் சத்வரஜோ குணம் சம்பந்தமானதுதான் இந்த முக்குணங்களையும் கடந்த நிலையே நீ அடைய வேண்டும் என்று அர்ஜுனனிடம் சொல்கின்றார் காமாத்மாக்களாக ஸ்வர்க்கத்தில் ஆசை வைத்து போகத்தையும் ஐஸ்வர்யத்தையுமே நினைத்துக்கொண்டு இந்த வேத கர்மடர்கள் மறுபடி மறுபடி ஜென்மா எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சமாதியில் உண்டாகின்ற நிச்சயமான புத்தி ஏற்படாது என்றெல்லாம் இன்னொரு இடத்தில் வேத யஜ அத்தியனங்களால் நான் அடையத்தக்கவன் இல்லை என்கின்றார் வேதம்தான் சகல தர்மத்துக்கும் மூலம் என்று இத்தனை நேரம் நான் நீள நெடுக அளந்துவிட்டு இப்போது இப்படி சொன்னால் முரணாக இருக்கும் தீர விசாரித்து பார்த்தால் இதிலே முரணாக ஒன்றும் இல்லை என்று தெரியும் சாதாரணமாக நாம் இருக்கப்பட்ட நிலையில் முக்குணங்களையும் கடந்து மனசை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி தியானம் பண்ணுவது உபனிஷத்தில் சொல்கின்ற ஆத்மாவின் சத்திய நிலையை தெரிந்து கொள்வது என்றால் துளிக்கூட முடியாமல்தானே இருக்கின்றது அந்த நிலையில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் வேத கர்ம அனுஷ்டானங்கள் யாவும் இருக்கின்றன லோகம் என்பது நிஜம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரையில் இதிலே நாம் க்ஷேமமாக இருப்பதற்காக தேவதைகளை உபாசிக்கின்றோம் லோகம் நிஜம் என்று நினைப்பதால் அந்த லோகத்துக்கும் தேவர்களால் க்ஷேமத்தை உண்டு பண்ணுகின்றோம் இந்த லோகம் மாதிரியே தேவலோகம் நிஜம் தேவதைகளும் நிஜம் என்று வைத்துக்கொண்டு அந்த தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணி அவர்களிடமிருந்து பிரத்யோபகாரமாக பல நன்மைகளை பெறுகின்றோம் இந்த லோகத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது போலவே தேவலோகத்துக்கு போய் ஸ்வர்க்க போகங்களை அனுபவிக்க ஆசைப்படுகின்றோம் இதெல்லாம் சரிதான் ஆனால் இதனுடைய நின்றுவிட்டால் முக்கியமான லட்சியத்தை கோட்டை விட்டதாக அல்லவா ஆகிவிடுகின்றது வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாவை சாஸ்வதமாக சேர்ந்திருப்பதுதானே லட்சியம் அதை விட்டுவிட்டு மற்றவற்றை மட்டும் பிடித்துக் கொண்டிருந்தால் அது அசட்டுத்தனம்தானே நாம் இருக்கின்ற நிலையில் லோகத்தை பொய் என்று நினைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதால் சரி மெய்யென்றுதான் வைத்துக்கொள் என்று சொல்லி லோகக்ஷேமத்துக்கான கர்மாக்களை வேதம் கொடுத்திருக்கின்றது நாம் உள்ள நிலையில் அரூபமான ஒரே பரமாத்மாவை அபேதமாக உபாசிக்க முடியவில்லை என்பதால் அநேகம் தேவதைகளின் உபாசனைகளை அது கொடுத்திருக்கின்றது ஆனால் இப்படி கர்மாவும் உபாசனையும் பண்ணும்போதே லோகமெல்லாம் அடிபட்டுப் போய் கர்மாவும் நின்று விடுகின்ற ஞான நிலை நமக்கு வர வேண்டும் பல தேவதைகளை உபாசிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவுக்கு அந்நியமாக நாம் என்றே ஒன்று இல்லை என்று கரைகின்ற நிலை வர வேண்டும் ஆரம்ப படிகளாக சித்த சுத்தியும் மனசின் ஐக்காக்கிரிய ஒரு முனைப்பாடும் ஏற்படுவதற்காகவே இந்த கர்மாக்களையும் உபாசனைகளையும் வேதம் கொடுத்திருக்கின்றது என்ற அறிவோடு பண்ண வேண்டும் அப்படி இல்லாமல் வெறுமே லௌகிகமான க்ஷேமத்தை உண்டாக்கிக் கொள்வது இருந்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மாதிரி யஜ்யம் கொடுத்து நன்மை பெறுவது என்று இதனோடையே நின்று நிறுத்தி கொண்டு விட்டால் சத்திய சாட்சா்காரம் கிடைக்கவே கிடைக்காது தேவலோகத்துக்குப் போனாலும் ஆத்ம சுகம் என்ற சத்திய சாட்சா்காரம் ஆனந்தம் அதில் கிடைக்காது மேலும் தேவலோக வாசமும் நம் புண்ணியம் தீர்ந்தவுடன் முடிந்து நாம் மறுபடி பூலோகத்தில் கர்ப்பவாசம் பண்ணுவதற்காக திரும்பித்தான் ஆக வேண்டும் ஒரு அளவுக்கு நம் இப்போதைய மனப்பான்மைக்கு விட்டுக் கொடுத்தும் நம்மை இன்று உள்ள நிலையில் இருந்தே சிறுக சிறுக கிராஜுவலாக பக்குவப்படுத்தவுமே கர்மாவும் உபாசனையும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இதனோடேயே நின்று விடுவேன் மேலே போக மாட்டேன் என்றால் அது தப்பு